ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென் சமையல். இன்றைக்கி நம்ம ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி ராகி ஃப்ளவர் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் ராகி மாவு போட்டுக்கலாம். மாவை இது மாதிரி வறுத்துடலாம். ரொம்ப வறுபடணும் தேவையில்லை, லைட்டாக சூடானால் போதும். இந்த மாவோட பச்சை வாசனை போனால் போதும். பாருங்கள், மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வருது. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். மாவோட சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கையில் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து இது மாதிரி தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை வந்து ஒரே டைமில் ஆட் பண்ணாதீங்க. பெருசாக இருக்கிறதெல்லாம் இது மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. மாவு இதை மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள். இது மாதிரி பிடி நின்றுச்சுன்னா இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம புட்டு பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி புட்டுக்குழல் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ மாவு போட்டுடலாம். உங்ககிட்ட புட்டுக்குழல் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். குக்கரில் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் மூடி வச்சிடலாம். பாருங்க, இதில் நல்லா ஆவி வந்துச்சு. புட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், புட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஈஸியாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டயட் இருக்கிறவங்களும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.